அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு யான் வேதிக் அண்ட் அபக்கஸ். இவள் முத்துக்கணி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வேதிக் மேக்ஸ் மாஸ்டர் லெவல் CHAPTER-6 ஸ்கொயர் ரூட் வந்து 5 digit நம்பர்ஸ்க்கு பார்க்க போகிறோம். ஏற்கனவே 3 digits நம்பர் பார்த்தாச்சு, 4 digit நம்பர் பார்த்தாச்சு. மற்ற ட்ரிக்கெல்லாம் சேம் தான், சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் இருக்குது. இப்போ 5 digit நம்ம நார்மல் ஸ்கொயர் ரூட் எப்படி போடுவோம், பேர் பேராக பிரிச்சுப்போம் பின்னாடி இருந்து. ஏன்னா 2 நம்பர்ஸ் நம்ம இறக்கணும், ஸோ அதனால் 2 தான் பிரித்து லாஸ்ட்டில் சிங்கிள் டிஜிட்டில் வந்து நிற்கும். 2 ஆர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான் நம்ம எடுக்கணும். ஸோ 2 ஆர் 4 போடுவோம், ரிமைண்டர் 1 வரும். அப்புறம் 2 நம்பர்ஸ் இறக்கியிருக்கேன், 124. இங்கே இருக்கிற டிவைசர் எப்படி கொண்டு வரணும், இந்த 2 இந்த 2. ஸோ 2 மல்டிபிள்ஸாக எடுத்துக்கணும், 4 ஆக்கியிருப்பேன். அப்போ இங்கே என்ன நம்பர் போடுறனோ அந்த நம்பர் தான் நான் இங்கேயும் போட்டாகணும். ஸோ 2 போட்டால் தான் 84 வருதும். இதே நான் 3 போட்டேனா 43 × 3 அதிகமாக போயிருக்கும். ஸோ 42 × 2 நான் அதுக்கப்புறம் சப்ராக்ட் பண்ணி எடுக்கிறேன். அப்புறம் 2 நம்பர்ஸை இறக்கியிருக்கேன். இப்போ டிவைசர் என்ன பண்ணியிருப்போம், 42. ஸோ இந்த லாஸ்ட்டாக போட்ட 2 ஆட் பண்ணி 44 ஆக்கியிருப்பேன். இப்போ திரும்ப நாங்கள் என்ன நம்பர் போடுறனோ அதே நம்பர் தான். இது பர்ஃபெக்ட் ஸ்கொயருங்கிறதுனால கரெக்டாக கிடச்சி 0 கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ வேதிக் மேக்ஸில் இதை எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம இப்போ போடுறதுக்கு முன்னாடி நம்ம 11 ஸ்கொயர்லேருந்து 30 ஸ்கொயர் வரைக்கும் இங்கே எழுதி வச்சுருக்கேன். ஸோ அதை தெரிஞ்சு வச்சுருக்கணும். நம்ம ஸ்கொயர்ஸ் வந்து 1 to 50 வரைக்கும் எப்படி 2 minutes எழுதலாங்கிற வீடியோவும் நான் சேனலில் போட்டிருக்கேன். ஸோ பிளேலிஸ்ட்டில் போயிட்டு நம்மளோட க்யூப் எழுதுறது ஸ்கொயர் எழுதுகிற ட்ரிக் என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பாதியிலேருந்து பார்க்காதீங்க, பிளேலிஸ்ட்டில் போங்க. 2-3 கோர்ஸ் போட்டிருக்கேன், அது என்னென்னன்றதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்களும் கற்றுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம 5 digit ஸ்கொயர் ரூட்குள்ளே போயிடலாம். நம்ம 3 digit இருக்கும்போது லாஸ்ட்டு 2 தனியாக எடுக்க சொல்வேன், 1 எடுக்க சொல்வேன். 4 digit இருக்கும்போது 2 பிரிக்க சொல்வேன். இப்போ 5 digit லாஸ்ட்டில் இருக்கிறத மட்டும் பேராக வச்சுக்கோங்க, மற்றபடி 524 ஒரே நம்பராக வச்சுக்கோங்க. அதனால தான் நம்ம இப்போ 3 digits போயிட்டதுனால தான் 11 ஸ்கொயர்லாம் கற்று வச்சுக்கணும். ஓகே, மற்றபடி எல்லாமே சேம் தான். 1 முடிகிறதுனால அது 1 ஸ்கொயராக இருக்கலாம், இல்லைனா 9 ஸ்கொயராக இருக்கலாம். அதை மட்டும் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும், அதனால் அதை வச்சுருக்குறோம். 524 செக் பண்ணுறோம், அதை என்கொயரின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். என்கொயரி எதுக்கு நடுவில் இருக்குதுன்னு செக் பண்ணுறேன். இப்போது என்கொயரி எங்கே இருக்குது, 22 ஸ்கொயர் 484, 23 ஸ்கொயர் 529. அப்போ 524 எதுக்கு நடுவில் இருக்குது, 22 ஸ்கொயருக்கும் 23 ஸ்கொயருக்கும் நடுவில் இருக்குது. ஓகே, அதை எழுதியாச்சு. அப்போது நம்மளோட ஃபர்ஸ்ட்டு 2 digits என்னது, 22 தான் வரப்போகுதுன்னு முடிவாயிருச்சு. இப்போ இங்கே வரப்போகிற நம்பர் தான் 1 வருமா 9 வருமானு நமக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், என்கொயரியையும் ப்ராடக்டையும் கம்பேர் பண்ணணும். ப்ராடக்ட்னா எது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்குதுன்னு சொன்னமோ அதுதான் ப்ராடக்ட். அதை மல்டிபிள் பண்ணி எடுக்க போகிறோம். 22 and 23 மல்டிபிள் பண்ணால் 506. ஸோ உங்களோட என்கொயரி வந்து ப்ராடக்டை விட அதிகமாக இருந்ததுனால இந்த ரெண்டில் எது பெருசோ அதுதான் யூனிட் பிளேஸாக வரப்போகுது. இன்னும் ப்ராப்ளம்ஸ் போட போட கிளியராக இருக்கும். சேனலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.